1991 ஆண்டிலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட கொடுமைகளுக்கு எதிரான நாம் நடத்தியிருக்கக்கூடிய போராட்டங்களை சிலர் சம்பத் அவர்கள் இங்கே ஆவணப்படுத்தி இந்த புத்தகம் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அநேகமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் நிறுவன மெஜாரிட்டியோடு தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்த 1991 ஆறு மாசத்துல அந்த நாலு மூலைக்கினருடைய துப்பாக்கிச்சூடு என்பது நடந்தது. அந்த துப்பாக்கிச்சூடு துப்பாக்கிச்சூட்டில் நம்முடைய தலையீடுகள், அதற்காக நாம் நடத்தியிருக்கக்கூடிய போராட்டங்கள் மட்டுமல்ல, இது போன்ற போராட்டங்களை சட்ட ரீதியாக நடத்தினால் குற்றம் இழைத்தவர்கள் மீது தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்திய போராட்டம் நாலுமலைக்கினருடைய போராட்டம். அப்போ சிலர் சம்பத்தோடு அந்த மாவட்டத்தில் இணைந்து பணியாற்றியவன் என்ற காரணத்தினால் அவ்வளவு எளிதாக அந்த பணிகளை அந்த மாவட்டத்தில் கூட எங்களால் செய்ய முடியவில்லை. ஏன்னா அது ஒரு புரிதலை ஏற்படுத்துவது என்பதே, புரிதலை ஏற்படுத்துவது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக அன்றைக்கு இருந்த காலத்தில் தான் 1991 நடந்த அந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, 1996 ஆண்டினுடைய துவக்கத்தில் குடியங்குளத்தில் நடந்த அந்த அத்துமீறலாக இருந்தாலும் சரி, இதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஏதோ அரசு பயங்கரவாதம் மட்டுமல்ல, நீங்க அந்த காலத்துல தான் கடுமையான லாக்அப் டெத் என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் கைது செய்யப்பட்டு லாக்அப் டெத் என்பது நடந்த காலம் என்பதெல்லாம் அந்த காலம் தான் கூடுதலான படுகொலைகள் என்பது நடந்த காலம். அதற்கு எதிரான போராட்டங்களையும் ஒரு முன்னெடுத்ததில் நம்முடைய இயக்கத்திற்கு கட்சிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. இதில் நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன், இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 14வது கட்சி காங்கிரஸ் சென்னையிலே நடைபெற்ற போது இயற்றப்பட்ட தீர்மானம், இந்த தீர்மானம் வருவதற்கு முன்பே 1991 இப்படிப்பட்ட ஒரு புரிதலை தென் மாவட்டத்தில் ஏற்படுத்தியது தொடர் சம்பத்தவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருந்தது, பாத்திரம் இருந்ததுங்கிறது தான் அன்னைக்கு எங்களால் அதை உணர முடிஞ்சது. இப்ப எங்களை போன்றவர்கள்லாம் பல விஷயங்களை வெளியவே சொல்ல முடியாது, சொன்ன மேலங்களையும் பார்ப்பாங்க, என்ன இந்த தம்பி இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்லாம் பார்த்த காலம் என்ன என்பது உண்டு மட்டுமல்ல, கூப்பிட்டு விசாரித்த காலம் கூட உண்டு. என்னங்க இதுல எல்லாம் இப்படி எல்லாம் இருக்குது, கொஞ்சம் நிதானமா போங்க அப்படின்லாம் சொன்ன காலம் என்பதெல்லாம் இருந்தது. அந்த காலத்தில் ஒரு நல்ல புரிதலை தென் மாவட்டத்தில் ஏற்படுத்தியதில் தொடர் சம்பத்தவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு பாத்திரம் என்பது இருந்தது மட்டுமல்ல, பல்வேறு போராட்டங்கள் தொடர் ஜக்கேன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை பெறுவதற்கு அந்த போராட்டம் என்பது அவ்வளவு சாதாரணமாக நடந்த போராட்டம் அல்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேறு இரு எதிர்ப்பு பிரிவுகள் ரெண்டு பேருமே எதிர்த்தாங்க துவக்கத்தில், துவக்கத்தில் அது இருவராலும் எதிர்க்கப்பட்டது. கலைஞர் அவர்களால் கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் தான் ஒருவர் அமைதியான ஒருவர் தொடர்ந்து இன்றைக்கு வரை அதை எதிர்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அரசியல் ரீதியாக கூட நமக்கு எதிரான கருத்துக்கள் என்பது குறிப்பிட்ட பகுதி மக்கள் மத்தியில் பரப்பப்பட்ட போது அதை லாபகமாக கையாண்டதில் கட்சிக்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. அந்த பங்கில் மிக முக்கியமான பாத்திரத்தை தொடர் சம்பத்தவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தொடர் சம்பத்தவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் என்பது நமக்கு ஒரு நல்ல ஆவணமாக இருப்பதோடு என்னுடைய வேண்டுகோள் என்பது ஒரு 32 தான் எழுதியிருக்கிறார், இன்னும் இதன் மாதிரி நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் என்று நடைபெற்றிருக்கிறது. நூற்றுக்கணக்கான போராட்டங்கள், அது பல்வேறு அமைப்புகள் சார்பாக, அது மாதிரி அமைப்பாக இருக்கலாம், ஆளுநர் அமைப்பாக இருக்கலாம், தொழிற்சங்க இயக்கமாக இருக்கலாம், விவசாய சங்க இயக்கமாக இருக்கலாம், இது போன்ற இயக்கங்களால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிரான போராட்டங்கள் கல அனுபவங்களையும் இணைத்து அடுத்து வரக்கூடிய பதிப்புகள் என்பது இதையும் இணைத்து வந்தால் எதிர்கால தலைமுறையினருக்கு நாம் ஒரு நல்ல ஆவணத்தை வழங்கியிருக்கிறோம் என்ற ஒரு சந்தோஷம் மகிழ்வு என்பது நமக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட பணிகளை சம்பவங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த பணியினை சிறப்பாக செய்து முடித்திருக்கக்கூடிய சம்பத்தவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.